வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாலி ஹோம்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு அழகான 4 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டுடைய ஷார்ட் ரிவ்யூ அண்ட் ஹைலைட்ஸ். இந்த வீடு கிரவுண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டியூப்ளெக்ஸ் மாடல்ல 4 BHK கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லொகேஷன் கேஎன்ஜி புதூர், அதாவது டிவிஎஸ் நகருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்க கேஎன்ஜி புதூர். இந்த வீட்டுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கிளாசிக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெரிய ஹால், டைனிங், கிச்சன், ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு லாபி, 3 பெட்ரூம், ஒரு பிரைவேட் பால்கனின் கொடுத்த இந்த வீடு ரொம்ப அழகா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா நியர்லி 3 சென்ஸ், எக்ஸாக்ட்லி 2.9 சென்ஸ். பில்டிங் ஏரியா 2100 ஸ்கொயர் ஃபீட். லேண்ட் பில்டிங் ரெண்டுமே நார்த் ஃபேசிங் அமைஞ்சிருக்கு. இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸ். ஹாலில் ரொம்ப அழகாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் நிறைய கேபினட்ஸ் இருக்க மாதிரி ஒரு அழகான மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூமே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுடைய இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா அழகான ஃப்ளோர் டைல் செலக்ஷன். டபுள் கார் பார்க் பண்ணுற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஏரியா இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேண்ட் அண்ட் பில்டிங் ரெண்டுமே நார்த் ஃபேஸிங். வீட்டுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ரோட் சைட் பால்கனி வர மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. வீட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியாவுடைய அளவு 12.25x24, நல்ல வைடான பார்க்கிங் ஏரியா. டபுள் கார் பார்க் பண்ற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஏரியா இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்க்கிங் ஏரியா ஃப்ளோருக்கு ஆஷ் கலர்ல செக்குடு பேட்டர்ன்ல ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் போர்வெல், வாட்டர் சம் ரெண்டுமே இருக்கு. வீட்டுடைய ஃப்ரண்ட் சைட் வால்க்கும் கம்ப்ளீட்டா வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஐவரி வித் பிளாக் கலர் காம்பினேஷன்ல கிளாஸ் ஃபினிஷ் வெட்டிபை டைல்ஸ் வீட்டுடைய ஃப்ரண்ட் சைட் வால் கம்ப்ளீட்டா லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் போர்டிகோல கூட ரொம்ப அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒயிட்டுக்கு கான்ட்ராஸ்டா சாக்லேட் ப்ரௌன்ல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நார்த் ஃபேசிங்ல மெயின் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டீக் வுட் பாலிஷ்டு மெயின் டோர். மெயின் டோர் ஓப்பன் பண்ணணும் லிவிங் ஹால் வருது. இந்த லிவிங் ஹாலுடைய அளவு 16x16. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹாலுடைய ஓவரால் வியூ. லிவிங் ஹாலில் யூனிக்காக அட்ராக்டிவாக ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நல்ல கிராண்டான ஃபால் சீலிங் ஒர்க் இந்த ஹாலில் கொடுத்துருக்காங்க. ஹாலுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் வால்ல அழகான வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க.
ஹால் உடைய ரைட் ஹேண்ட் சைடு அதாவது கிழக்கு பார்த்த ஒரு பெரிய டிவி யூனிட் கொடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட் பிரவுன் கலர்ல கொடுத்திருக்காங்க. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதுக்கு கிளாஸ்ல பார்ட்டிஷன் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம பேஸ் கேபினட்ஸ் இருக்கு. டிவி யூனிட் பேக் சைடு ஒரு ரூம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்டார்கேஸ் கீழே இருக்க ஏரியாவா ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவா கொடுத்திருக்காங்க. இது ஒரு செப்பரேட் ரூமாவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஹால்ல ஃப்ளோருக்கு ஒயிட் வித் பிளாக் கலர் காம்பினேஷன்ல கிளாஸ் ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஷோகேஸ் யூனிட் கொடுத்திருக்காங்க. ஒயிட் பேக்ரவுண்ட்ல டார்க் பிரவுன் கலர் யூஸ் பண்ணி நிறைய கேபினட்ஸ் இருக்க மாதிரி இந்த ஷோகேஸ் அமைஞ்சிருக்கு. ஹால் உடைய இமீடியட் ரைட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டைனிங் அண்ட் கிச்சன். ஹாலுக்கு ஜஸ்ட் பேக் சைட் டைனிங் அண்ட் கிச்சன் அமைஞ்சிருக்கு. அதாவது வீட்டுடைய சவுத் ஈஸ்ட் கார்னர்ல கிச்சன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. டைனிங் அண்ட் கிச்சனுடைய மொத்த அளவு 10x16. டைனிங் ஏரியாவுடைய வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய 2-டோர் விண்டோ கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியால சிம்பிள் அண்ட் நீட்டான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்கரேட்டிவ் ஐட்டம் ஃபிக்ஸ் பண்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலையும் ஷோ பீசஸ் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் ரைட் ஹேண்ட் சைட் வால்ல கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஓப்பன் டைனிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூனிக்கான அட்ராக்டிவான வாஷ் பேஷன் டைனிங் ஏரியாவுடைய கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனுக்கு கோல்டன் பேக்ரவுண்டோட கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன். கிச்சன்ல அழக மாடுலர் கிச்சன் பேஸ் கேபினட்ஸ் அண்ட் வால் கேபினட்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன்ல கிச்சன் வால் டைல்ஸ் ரூஃப் ஹைட்டுக்கு ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்காக ஒரு காம்பாக்டான விண்டோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாடுலர் கிச்சன் பேஸ் கேபினட்ஸ். கிச்சன் டேபிள் டாப் கவுண்டர் யூ ஷேப்ல கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தியான ஸ்பேஷியஸான டேபிள் டாப் கவுண்டர். இப்போ நம்ம பார்த்தது ஓவர் ஹெட் கேபினட்ஸ். இது இல்லாம மூணு பெரிய டால் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் லாக் கவரேஜும் பண்ணியிருக்காங்க. நல்ல மாடர்னான டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா. அடுத்து நம்ம பூஜா கேபினட் பார்க்க போறோம். பூஜா கேபினட் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகா ஒரு செப்பரேட் பூஜா கேபினட் ஈஸ்ட் ஃபேசிங்ல கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா கேபினெட்ல சாமி படம் வச்சுக்கிறதுக்கான ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு உடன் கேபினெட். பூஜா ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதுக்கு தனியா ரேக்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது பிரவுன் ஃபுளோர்ல அமைஞ்சிருக்க பெட்ரூம். இந்த பெட்ரூம் நார்த் ஃபேசிங் வர மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் உடைய அளவு 10x10. வென்டிலேஷனுக்காக இந்த ரூம்ல ஒரு விண்டோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரூம் உடைய சவுத் வெஸ்ட் கார்னர்ல வார்ட்ரோப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்க்கு கம்ப்ளீட்டா ஒயிட் கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வால் பெயிண்டிங் மேட்சா பிளைன் ஒயிட்ல கிளாஸ் ஃபினிஷ் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 3-டோர் வார்ட்ரோப் வித் அட்டாச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் கொடுத்துருக்காங்க. சேம் கலர் காம்பினேஷன்ல கம்ப்ளீட் லாக் கவரேஜும் பண்ணியிருக்காங்க. ரூம் உடைய ரைட் ஹேண்ட் சைட் எண்ட் இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்க்கு பிவிசி டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் உடைய அளவு 4x6.5.
கிரானைட் finish வர மாதிரி டைல்ஸ் இந்த பாத்ரூம்ல லே பண்ணிருக்காங்க. இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்னென்ன பார்த்தனா ஒரு ஸ்பேஷியஸான ஹால், ஒரு யூட்டிலிட்டி ரூம், டைனிங், கிச்சன், இது இல்லாம ஒரு பெட்ரூம் பார்த்தோம். செப்பரேட்டா ஒரு பூஜா கேபினட் கொடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போறோம். ஸ்டார்கி ஸ்டெப்ஸ்க்கு மேட் ஃபினிஷ் கிரானைட் லே பண்ணி SS ஹேண்டில் ஃபிட் பண்ணிருக்காங்க. ஸ்டெப்ஸ் இருக்க சைடு வால்ல வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்காக ரெண்டு பெரிய டால் விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கிற லாபி. லாபியுடைய அளவு 7x16, நல்ல லென்த்தியான லாபி கொடுத்திருக்காங்க. லாபியுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம், ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம், ஸ்டார்கி ஸ்டெப்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு பெட்ரூம்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மூணு பெட்ரூம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லாபியுடைய ரைட் ஹேண்ட் சைடு அமைஞ்சிருக்க பெட்ரூம், அதாவது நார்த் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்க பெட்ரூம். இந்த பெட்ரூம் உடைய அளவு 16x16, இது ஒரு கிங் சைஸ் பெட்ரூம். நல்ல கிளாசிக்கா இந்த பெட்ரூம் டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த பெட்ரூம்ல யூஸ் பண்ணிருக்க தீம் ஆஷ் வித் பிரவுன். இந்த பெட்ரூம்ல செப்பரேட்டா டிவி யூனிட் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஒன் சைட் வால் கம்ப்ளீட்டா வார்ட்ரோப்ஸ், டிரெஸ்ஸிங் டேபிள், ஒர்க்கிங் டெஸ்க் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஃபோர் டோர் வார்ட்ரோப், சென்டர்ல டிரெஸ்ஸிங் டேபிள் யூனிட், ரைட் ஹேண்ட் சைட் அகெயின் சிங்கிள் டோர் வார்ட்ரோப் வர மாதிரி ஒரு பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. டிரெஸ்ஸிங் டேபிளுமே பார்த்தீங்கன்னா மிரருக்கு பின்னாடி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதுக்கு ரேக்ஸ் இருக்க மாதிரியும், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதுக்கான பார்ட்டிஷன் இருக்க மாதிரியும் ரொம்ப அழகா ஒரு காம்பாக்டான டிரெஸ்ஸிங் டேபிள் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது இல்லாம டிரெஸ்ஸிங் டேபிள்ல பேஸ் கேபினட்ஸும் இருக்கு. வார்ட்ரோப்க்கு அட்ஜசண்டா ஒரு ஒர்க்கிங் டெஸ்க் கொடுத்திருக்காங்க. ரூம் உடைய வென்டிலேஷனுக்காக இந்த ரூம்ல ரெண்டு விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரூம்லயே ரொம்ப அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒயிட் கலருக்கு கான்ட்ராஸ்டா பிரவுன் கலர்ல ஃபால் சீலிங் ஒர்க் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி பண்ணி அதுக்கு ஸ்பாட் லைட்ஸோ ஸ்ட்ரிப் லைட்ஸோ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த பெட்ரூம் உடைய ஓவரால் வியூ. பெட்ரூம் உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பாத்ரூம் உடைய அளவு 4x10. இந்த பாத்ரூம்லயும் கிரானைட் ஃபினிஷ் வர மாதிரி டைல்ஸ் ரூஃப் ஹைட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்கி டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. வெட் ஏரியா ட்ரை ஏரியான ரெண்டு பார்ட்டிஷன் வர மாதிரி இந்த பாத்ரூம் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தது கிங் சைஸ் பெட்ரூம், அதாவது லாபியுடைய ரைட் ஹேண்ட் சைடு அமைஞ்சிருக்க பெட்ரூம். அடுத்து நம்ம பார்க்க போறது மாஸ்டர் பெட்ரூம். இது ஸ்டார்கே ஸ்டெப்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் உடைய அளவு 10x17. இந்த பெட்ரூம்லயும் அழகான ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. செப்பரேட் டிவி யூனிட் கொடுத்திருக்காங்க. டிவி யூனிட்க்கு அட்ஜசண்டா ஒரு வால் ஷெல்ஃப் கொடுத்திருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் அழகான சிம்பிள் அண்ட் நீட்டான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. ரூம் உடைய ரைட் ஹேண்ட் சைட் வால்ல 3-door வார்ட்ரோப் கொடுத்திருக்காங்க. வார்ட்ரோப்க்கு அட்ஜசண்டா இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பாத்ரூம் உடைய அளவு 4x9.
இப்போ நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். அடுத்தது தேர்ட் ரூம் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூம் லாபியுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுடைய அளவு 10x11. இது அடிஷ்னல் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் இல்லைன்னா ஸ்டடி ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த ரூமுக்கான அமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் வென்டிலேஷனுக்காக ஒரு 2-door விண்டோவும் ஒரு பெரிய டால் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ரூமுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் ஒரு வால் ஷெல் வித் கோல்டன் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு புக் ஷெல்ஃப், ஒரு யூனிக்கான புக் ஷெல் விண்டோலயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரூமுடைய ரைட் ஹேண்ட் சைட் பிரைவேட் பால்கனி ஆக்சஸ் பண்றதுக்கான டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைவேட் பால்கனி ரோட் ஃபேசிங் வர மாதிரி அமைஞ்சிருக்கு. பால்கனியுடைய அளவு 5x8. பால்கனி ஏரியால பாரபெட் வால்க்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவுடைய ஃப்ளோருக்கு ஆஷ் கலர்ல மார்க்கனி ஸ்டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. காம்பாக்டான பால்கனி. எல்லா பெட்ரூம்லயுமே வால் ஷெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரூப் டாப் ஏரியா பார்க்க போறோம். லாபியுடைய ரைட் ஹேண்ட் சைட் இந்த ரூமை ஒட்டி ரூப் டாப் போறதுக்கான ஸ்டேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரூப் டாப் ஏரியாவை ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு சேஃப்டி மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு ரூப் டாப் ஏரியா. ட்ரிங்கிங் வாட்டர் போர்வெல் வாட்டருக்காக 2 செப்பரேட் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு நிறைய வீடுகள் இருக்க ஒரு பிஸியான பிரைம் லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு. ரூப் டாப் ஏரியால மேனுவல் வாஷிங்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடைய பட்ஜெட் 95 lakhs. வீட்டு பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். புக்கிங்க்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த அழகான வீடு பத்தி உங்க சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கை கூடும் உங்கள் கனவு இல்லம்.